எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அனிமி மூவியா பார்க்க போறோம். இந்த கதைய பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. யுவர் நேம், வெதரிங் வித் யூ, நிறைய மாஸ்டர் பீஸ கொடுத்த மகோட்டோ ஷின்காயோட அடுத்த படைப்பு தான் இந்த அனிமியே. சும்மா வெறித்தனமா இருக்கும். வேற ஒரு ரியாலிட்டில இருந்து ஒரு டோர் வழியா நம்ம பூமிக்கு வர ஒரு வித்தியாசமான மிருகம். அந்த மிருகத்தினால பூமிக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. சோ அந்த மிருகத்தை தடுக்கணும்ன்றதுக்காக ஒரு சாதாரண பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டு அவர் ஒரு மந்திர சக்தினால ஒரு சேரா மாறிட்டாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த மிருகத்தை தடுத்து இந்த உலகத்தை காப்பாத்தினாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2023 வருஷத்துல ரிலீஸ் ஆன சுசுமேன்ற ஒரு ஃபேண்டசி அனிமி மூவிய தான் பார்க்க போறோம். ஒரு குட்டி பொண்ணு, அவளோட பேரு சுசுமே. முகத்துல டென்ஷனோட மூச்சு வாங்க வாங்க ஒரு பெரிய புல்வெளியில நடந்து வரா. ஏதோ ஒரு அழிஞ்சு போன ஊர் மாதிரி இருக்கு. பில்டிங், ஷிப்னு எல்லாத்து மேலயும் செடி படர்ந்து இருக்கு. இது எல்லாத்தையும் குட்டி பொண்ணு பாத்துக்கிட்டே, அம்மா எங்க இருக்கீங்கன்னு அவளோட அம்மாவை கூப்பிடுறா. ஆனா இவளை சுத்தி எங்கேயும் ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. ஆனா இருந்தாலும் சுசுமே அம்மா எங்க இருக்கீங்கன்னு தொடர்ந்து அவங்க அம்மாவை தேடி போக, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. அப்படியே தரையில முட்டி போட்டு அழ ஆரம்பிக்கிறா. சடனா காத்து வேகமா அடிக்குது. அந்த காத்தோட போர்ஸ் சின்ன வயசுல அவ ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அவளோட அம்மாவை தேடுற மாதிரி கனவு கண்டிருக்கா. ஆனா இப்ப சுசுமி ஸ்கூல் போற அளவுக்கு ஒரு பெரிய பொண்ணு. ஸ்கூலுக்கும் டைம் ஆகுது. சுசுமி ரெடி ஆகி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஆன்டி, சுசுமி லஞ்ச் பாக்ஸ மறந்துடாம எடுத்துட்டு போ, அதோட நைட் நான் வரத்துக்கு லேட் ஆகும், வீட்டுக்கு வந்துட்டு நீதான் சமைச்சு சாப்பிடணும். என்னது லேட் ஆகுமா? என்ன ஆன்டி, டேட்டிங்கா? டேட்டிங் எல்லாம் கிடையாது சுசுமே, ஓவர் டைம் ஒர்க் பண்ண போறேன் அதுதான். சரி சரி ஓகேன்னு சுசுமியும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் சைக்கிள மாங்கு மாங்கு மிதிச்சுட்டு போனோம். ஏன்னா அது ரொம்ப மேடா இருக்கும். ஆனா மேட்ட கிராஸ் பண்ண உடனே அப்படியே சர்வலா கீழே இறங்குமா. சுசுமி ரெண்டு காலையும் தூக்கிக்கிட்டு அப்படியே ஜாலியா சைக்கிள்ல வரா. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு அழகான பையன், ஆளு சுமார் ரெமோ மாதிரி முடியெல்லாம் சீன் அவுட் இருக்காரு. அப்படியே காத்தடிக்கும் பொழுது அவரோட முடியெல்லாம் அப்படியே பறக்க முகம் அந்த முகத்தோடவே சுசுமே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அங்க சுசுமியோடைய ஃப்ரெண்டு வராங்க. என்ன சுசுமே முகம்லாம் அப்படியே சௌப்பா இருக்குது, யார பார்த்து வைக்கப்பட்ட? ஐயோ என்ன இவ கரெக்டா கேக்குறான்னு சுசுமிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் எல்லாரும் டிராக்க கிராஸ் பண்ணி போறாங்க, சுசுமி மட்டும் வரவே இல்ல. ஃப்ரெண்டும், சுசுமே என்ன ஆச்சு, ஸ்கூலுக்கு வரியா வரலையா? நான் ஒரு பொருளை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு அங்கிருந்து வேகமா போயிடுறா சுசுமி. ஏன்னா சுசுமிக்கே அந்த பர்சனோட ஞாபகமா இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரியே அவளுக்கு தோணுது. எப்படியா இருந்தாலும் அந்த கைவிடப்பட்ட இடத்துக்கு தான் அவரு போயிருப்பாருன்னு இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா நூத்து கணக்குல அவ்வளோ வீடுங்க பால் அடைஞ்சு போயிருக்கு. சுசுமியும் மெதுவா அந்த டவுன்குள்ள போக ஆரம்பிக்கிறா. ஹலோ மிஸ்டர், நம்ம முன்ன பின்ன பாத்துருக்குமா, உங்களை நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தோணுது அப்படின்னு சுசுமே பேசிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல, நம்ம எதுக்கு தேவையில்லாம இவனை தேடிக்கிட்டு இருக்கோம், டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு. அவர் ஏதோ ஒரு டோரை தேடிதான் வந்தேன்னு சொன்னார்ல, ஒருவேளை அது இந்த டோரா தான் இருக்கும் போலன்னு அந்த டோருக்கு பக்கத்துல சுசுமி போறாங்க. அவரும் மெதுவா அவங்க கையை கொண்டு போய் அந்த டோரை ஓபன் பண்ண உடனேமே சுசுமிக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா அந்த டோர் நடுவுல இருக்கு, ஓபன் பண்ணா பின்னாடி பக்கம் தான் தெரியணும். ஆனா அந்த டோருக்குள்ள ஒரு உலகமே தெரியுது. சுசுமியால எதுவும் நம்ப முடியல. என்னடா இதுன்னு மெதுவா அதுக்குள்ள போகலாம்னு பார்த்தா சுசுமியால அந்த டோருக்குள்ள இருக்கிற உலகத்துக்குள்ள போக முடியல. அவங்க இன்னொரு பக்கமா வெளியே வந்துடுறாங்க. அடையது நம்மளோட கற்பனைன்னு திரும்பி பார்த்தா அகைன் அந்த டோருக்குள்ள ஒரு உலகம் தெரியுது. இவங்களும் உள்ள போக ட்ரை பண்றாங்க, போக முடியல, இன்னொரு பக்கம் வந்துடுறாங்க. சுசுமியால அந்த உலகத்தை பார்க்க முடியுது, ஆனா அதுக்குள்ள போக முடியல. இங்க என்னதான் நடக்குதுன்னு சுசுமி புரியாம முழிச்சு தெரியுமா,
யாரும் அந்த இடத்துக்கு போறதும் கிடையாது. ஆமா என்ன விஷயம், சுசுமியும் நடந்ததை சொல்லலான்னு ட்ரை பண்றாங்க, நம்ம சொன்னாலே இவங்க நம்ப மாட்டாங்கன்னு அப்படியே விட்டுறாங்க. அப்ப மலைகளுக்கு நடுவுல அந்த பால் அடைஞ்சு போன டவுன் இருக்குல்ல, அந்த டவுன்ல இருந்து அப்படியே புகை மாதிரி ஒண்ணு மேல எழும்பி வருது. அத சுசுமி பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏ அங்க மலை கிட்ட காடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரே புகையா வருது. உடனே சுசுமியோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியா சொல்றன்னு திரும்பி பார்த்தா அவங்க கண்ணுக்கு எதுவும் தெரியல. ஏ சுசுமி என்ன உளர்ற, அங்க எதுவுமே இல்லையே. என்னது எதுவுமே இல்லையா, ஆனா என் கண்ணுக்கு தெரியுது அப்படியே ரெட் கலர்ல புகை மாதிரி போகுது. இப்படின்னு சுசுமி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரோட போனுக்கும் ஒரு அலர்ட் வருது, நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு. சோ அந்த வார்னிங் மெசேஜ் வந்த உடனேயுமே அங்க இருக்கிற இடமே அப்படியே அதிர ஆரம்பிக்குது, எல்லாரும் பயந்து போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது நின்னு போயிடுது. சோ அதனால எல்லாரும் நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுசுமிக்கு அப்படியே வேர்வ தண்ணி ஊத்தி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, ஏன்னா தூரத்துல ஏதோ புகை மாதிரி வந்தது இல்ல, அது இப்ப ரொம்ப பெருசா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. காய்ஸ் உங்க கண்ணுக்கு அது தெரியுதா அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க, அவங்க கண்ணுக்கு இந்த விஷயம் தெரியல. சோ சுசுமியோட பயம் அதிகமாகுது, அந்த டவுன்ல இருந்து தான் அந்த புகை வருதுன்னு நினைக்கிறேன்னு வேகமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேரம் அந்த டவுன் கிட்ட போறாங்க. போற வழியில அந்த பெரிய நிழல் மாதிரி இருக்குல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணில விழுது, அந்த தண்ணி கிட்ட மக்கள் இருக்காங்க. அப்புறம் அதோட நிழல் ஸ்கூல் மேல விழுது, கிளாஸ் ரூமே இருட்டாகுது, ஆனா எல்லாரும் நார்மலா இருக்காங்க. அது என்னவா இருக்கும், ஏன் அது மத்தவங்க கண்ணுக்கு தெரியல என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு புரியாம அந்த டவுன் கிட்டயும் போயிடுறாங்க. நம்ம சுசுமி ஒரு டோரை ஓபன்ல விட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த டோர்ல இருந்து தான் இந்த வித்தியாசமான புகை மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியே வருது. சோ சுசுமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட அந்த டோர் கிட்ட சுசுமி ஒரு பையனை தேடிதானே இங்க வந்தாங்க, அந்த பையன் அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்கு படாத பாடுபடுறான். டக்குனு எனர்ஜி ரொம்ப அதிகமாகுது, அந்த பையன் தூரம் வந்து விழறான். ஏய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு அந்த பையன் கேட்கும்பொழுது டக்குனு பூமியில இருந்து அப்படியே எல்லோ கலர்ல ஒரு எனர்ஜி மேல போகுது. அப்புறம் அந்த டோர் வழியா புகை மாதிரி ஒண்ணு வருதுல, அது ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டு அப்படியே கீழே தொம்முன்னு விழ சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவும் அதிர ஆரம்பிக்குது. சடனா சுசுமி கையில இருக்கிற அந்த போன்ல வார்னிங் வருது, நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு. அடுத்த செகண்டே அங்க இருக்கிற இடம்லாம் அதிர ஆரம்பிக்குது, மேல இருந்து கல்லுலாம் கீழே விழுது. சுசுமி மேல ஒரு கல்லு விழற மாதிரியே வருது. நல்லவேளை அந்த பையன் வந்து காப்பாத்துறான், இங்க பாரு சீக்கிரமா இங்க இருந்து போ, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றான். அவனால முடியல, சுசுமி இதை தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவனுக்கு நம்ம ஹெல்ப் வேணும்னு இவங்களும் கூட போயிட்டு அந்த டோரை சேர்ந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் மனசுக்குள்ளேயே, பூமிக்கு அடியில் இருக்கும் கடவுள்களே, பல தலைமுறையா நீங்க தான் எங்களை பாதுகாத்து வந்திருக்கீங்க, எங்களுக்கு சொந்தமானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மலைகள் நதிகள் எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது இப்படின்னு ஏதோ ஒரு கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காரு. கஷ்டப்பட்டு அவங்க டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த டோர்ல ரொம்ப பிரகாசமா ஒரு கீ ஹோல் ஒன்று உருவாகுது. இவர் அவர்கிட்ட இருக்கிற கீயை கொண்டு போய் சொருகி அந்த டோரை பர்மனண்டா க்ளோஸ் பண்றாரு. அந்த இடமும் நார்மல் ஆகுது, நிலநடுக்கமும் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல தான் டைட்டிலேயே போடுறாங்க, சுசுமி நோ டோஜமாரி. அந்த பையனும் சுசுமியும் சேர்ந்து அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சடனா அங்க மழை பெய்யுது, கொஞ்ச நேரத்திலேயே அது ஸ்டாப் ஆகுது. அந்த பையன் சுசுமியை பார்த்து, ஓ கண்ணுக்கு அந்த புழு எப்படி தெரியுது, அப்புறம் அந்த கீ ஸ்டோன் எங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னது புழு கீ ஸ்டோனா, நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது சரி உனக்கு எதுவும் தெரியாதுல்ல, இங்க பாரு இந்த கதவு சாதாரண கதவு கிடையாது, அது ஒரு கேட்டு, அதுக்குள்ள இருந்து வந்ததுல ஒண்ணு, அதுதான் புழு, என்ன சொல்லப்போனா புழு மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் அவ்வளவுதான். சரி எது என்னவோ, நீ இந்த இடத்துல இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரா. அப்ப அவரோட கையில இருந்து பிளட் வருது. இதை சுசுமி பார்த்துட்டு, உங்க கையில அடிபட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு அடிபட்ட காயத்துக்கு மருந்து போடுறா. சுசுமியோட வீட்டுல ஒரு சேர் இருக்கு, அதுல மூணு கால் தான் இருக்கு, ஒரு கால் மிஸ்ஸிங், ஆனா இருந்தாலும் அந்த பையன் அழகா பேலன்ஸ் பண்ணி உட்காந்துக்கிறான். சரி ஏதோ புழு கீ ஸ்டோன் சொன்னீங்களே, அப்படின்னா என்னது, ஜப்பானுடைய ஐலாண்டுக்கு அடியில அந்த உயிரினங்கள் வாழுதுங்க, கேட் மூலியமா அதுங்க வெளியே வருதுங்க. அந்த புழு மாதிரியான உயிரினங்கள் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அதோட இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நிலநடுக்கம் வந்துச்சுல, அதுக்கு காரணம் ஏதாவது டெக்டானிக் பிளேட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா அந்த புழுக்கள் தான். சரி எது என்னவோ, அதான் அந்த டோர்ல வச்சு நீங்க லாக் பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் அந்த புழு வராதுல்ல, இப்பொழுதுக்கு நம்ம டெம்பரரியா தான் அதை லாக் பண்ணி வச்சிருக்கோம், அதை பர்மனண்டா லாக் பண்ணோம்னா நமக்கு கீ ஸ்டோன் வேணும். ஆனா நம்ம சுசுமிக்கு இவர் என்ன பேசுறாருன்னு சுத்தமா தெரியல. அப்பதான் ரெண்டு பேருமே இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. என்னோட பேரு சுசுமி, உங்க பேர் என்ன, என்னோட பேரு சோட்டா. அட என்னங்க முடிய சும்மா கூந்தல் மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க, சொட்டன்றீங்க. ஏ சுசுமி சொட்டை கிடையாது, சோட்டா என் பேரு, ஓகேவா. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா ஒரு வெள்ளை கலர்ல பூனை வருது. அது பார்க்கவே நல்லா நோஞ்சாம் பூனை மாதிரி இருக்கு. சுசுமியும் செப்பாவுன்னு அதுக்கு மீனை வைக்கிறாங்க, அதுவும் நல்லா சாப்பிடுது. ஏ பூனைக்குட்டி நான் உன்னை வளர்க்கட்டுமா அப்படின்னு சுசுமி கேட்கும் பொழுது, எனக்கும் ஓகேதான், அதோட சுசுமி எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பூனை பேசுது. இதை பார்த்த உடனே அப்படியே சுசுமியையும் பின்னாடி இருக்கிற சோட்டாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அந்த பூனை சோட்டாவை பார்த்து, நீ வழியில இருக்க அப்படின்னு சொல்லுது. டக்குன்னு பார்த்தா சோட்டா மறைஞ்சு போறாரு. சுசுமியும் சோட்டா எங்க போனீங்க அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா சுசுமியோட வீட்டு சேர் ஒண்ணு இருந்ததுல, மூணு கால் தான் இருக்குமே, அந்த சேர் அப்படியே மெதுவா எழுந்துக்குது. சுசுமி எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குது. சுசுமியும் புரிஞ்சுக்கிறாங்க, சோட்டா சுசுமி வீட்டு சேரா மாறிட்டாரு. அது அவரும் புரிஞ்சுக்கிறாரு, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே, அந்த திருட்டு பூனை தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்குன்னு அந்த பூனை ஓட சேரா இருக்கிற நம்ம சோட்டாவும் பின்னாடியே திறத்துக்கிட்டே போறாரு. இது சுசுமி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அட கடவுளே என்னடா நடக்குது இங்கன்னு. நம்ம சோட்டா கிட்ட ஒரு சாவி இருக்கும், அவரு சேரா
மாறினதுனால அந்த சாவி கீழே விழுந்துருச்சு. அந்த சாவி எடுத்துக்கிட்டு பின்னாடியே சுசுமையும் போறாங்க. சோ வீட்டு டோரை ஓபன் பண்ணி வெளியே போகலாம்னு பார்த்தா அங்க சுசுமையோட ஆன்ட்டி இருக்காங்க. சுசுமை என்ன இப்படி ஓடுற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் வந்து சொல்றேன் அப்படினு சுசுமி ஓடிட்டே இருக்கா பின்னாடியே. சுசுமையோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல முடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சேர் ஓடி வரத பாக்குறாங்க. அதுவும் இவங்களை சுத்திட்டு ஓடுது அது. உடனே அந்த பசங்களும் மொபைல் போன்ல வீடியோ போட்டோலாம் எடுத்துக்கறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு சுசுமை வராங்க. ஏய் சுசுமை எங்க போற அப்படினு கேக்குறாங்க. யாரு பேசறதையும் கண்டுக்காம சுசுமை அந்த பூனை பின்னடியும் சேரா மாறின சோட்டா பின்னடியும் ஓடிட்டே இருக்காங்க. சோ நேரா எங்க போறாங்கன்னா கிளம்பறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பெரிய கப்பல். அந்த பூனை அந்த கப்பலுக்குள்ள போயிடுது, பின்னடியே சேரும் போயிடுது. வேற வழி இல்லாத சுசுமையும் அந்த கப்பலுக்குள்ள போயிடுறாங்க. சோ சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிச்சு வெளியே வந்துடலாம்னு பார்த்தா அந்த கப்பல் அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அந்த பூனையும் சேரா மாறின சோட்டாவும் அப்படியே நேருக்கு நேர் முறைச்சு நின்னுக்கிறாங்க. இங்க பாரு திருட்டு பூனை, என்ன திரும்பவும் பழைய மாதிரி மாத்திட்டீங்களா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆனா அந்த பூனை சோட்டாவை கண்டுக்காம அப்படியே எகிரி குதிச்சு அந்த கப்பல்ல இருந்து பக்கத்துல ஒரு குட்டி போட் ஒண்ணு போகுது. அந்த போட்டுக்கு எகிரி எஸ்கேப் ஆயிடுது. சோ சுசுமைக்கும் சோட்டாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கப்பல்லயே அவங்க இருக்காங்க. அப்ப சுசுமைக்கு போன் கால் வருது அவங்க ஆன்டி கிட்ட இருந்து. என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நீ மட்டும் போய்கிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல ஆன்டி, சும்மாதான். அதோட நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன் வீட்டுக்கு, ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கிப்பேன், நாளைக்கு வந்துடுறேன். சுசுமே உன்னோட ரூம்ல மெட்கிட் எல்லாம் இருந்தது, அப்ப வீட்டுக்கு நீ யாரையோ கூட்டிட்டு வந்திருக்க, இப்ப யாரு கூடவோ எங்கயோ போகுதானே போற. ஐயோ அப்பெல்லாம் எதுவும் கிடையாது, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன், போன வைங்கன்னு சுசுமி கால கட் பண்ணிடுறா. எங்க நைட் டைம் ஆகுது. சுசுமி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு சேரா மாறி இருக்கிற சோட்டா கிட்ட போயிட்டு இந்த சோட்டா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறா. என்னால எப்படி சுசுமி சாப்பிட முடியும், நான் ஒரு சேரா இருக்கேன், எனக்கு வாயே கிடையாது, வாய் இல்லைன்னா எப்படி உன்னால பேச முடியும்? நீ நல்லா பேசுற சுசுமி, சரியா அந்த டோர் கிட்ட நீ எதையாவது பாத்தியா வித்தியாசமா? ஆமா ஆமா, ஒரு கல் இருந்தது, அதை நான் எடுத்த உடனே அப்படி புசு புசுன்னு ஆகி அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அட கடவுளே சுசுமி, நீ எடுத்தது கீ ஸ்டோனு, நீ தொட்ட உடனே அது ஃப்ரீ ஆயிடுச்சு, ஒரு பூனையா மாறி அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. இப்ப அந்த பூனை எனக்கு சாபம் கொடுத்து நான் பேரு ஒரு சேரா இருக்கேன். ஐயோ சாரி சோட்டா, நீ இந்த மாதிரி மாறினதுக்கு நான் தான் காரணம் இல்ல. அட அதெல்லாம் பரவாயில்ல சுசுமே, ஃபர்ஸ்ட் அந்த பூனையை நம்ம கண்டுபிடிப்போம், அதுதான் கீ ஸ்டோனு, அதுக்கப்புறமா நான் திரும்ப பழைய மாதிரி மாறிடுவேன். அதோட நான் யார் தெரியுமா? ஒரு க்ளோசர். என்னது க்ளோசரா? ஆமா சுசுமே, டோர் வழியா வேற ஒரு ரியாலிட்டியில இருந்து வர அந்த மிருகங்களை திரும்ப அந்த டோருக்குள்ளேயே அடைச்சு லாக் பண்றதுதான் எங்களை மாதிரியான க்ளோசரோட வேலையே. அதோட க்ளோசரா இருக்கிறதுனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நான் வேணா உனக்கு சொல்றேனே அப்படின்னு திரும்பி பார்த்தா சுசுமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா உட்காந்துகிட்டே. அட யாரா இவ, பேசுற கேப்ல தூங்கிட்டாளேன்னு சேரா இருக்கிற சோட்டாவும் கடுப்பாகிறாரு. சோ தூங்கிக்கிட்டு இருக்கிற சுசுமேவுக்கு ஒரு கனவு வருது. ஒரே பனியா இருக்கு அந்த இடத்துல. சின்ன பொண்ணா சுசுமே நடந்து வரா. அவளுடைய அம்மாவை தான் தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு டோர் இருக்கு. சோ அந்த டோரை சுசுமே ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது எங்க நம்ம சுசுமே தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அப்புறம் எழுந்து பக்கத்துல பார்த்தா அந்த சேரு குப்புறப்படுத்து கிடக்குது. சோட்டா நல்லா தூங்குறான் போலயே, சோட்டா எழுந்துரு அப்படின்னு இவங்க கூப்பிட்டாலும் எந்த அசைவும் இல்ல. சோ சுசுமேக்கு டவுட் வருது. ஐயோ இது எல்லாமே நம்மளோட கற்பனை போல. அந்த கப்பலும் கரைக்கு வந்துருது. இவங்களும் சேர தூக்கிக்கிட்டு வெளியே வராங்க. இது வெறும் நார்மல் சேர் தான் போல, நம்ம மென்டல் ஐட்டம் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சுசுமே வரும்பொழுது அந்த சேரா மாறி போயிருக்கிற சோட்டா பேசுறாரு. சுசுமே நம்ம வெளியே வந்துட்டோமா? எப்பா சாமி, இப்பவாவது பேசுனியே, நீ இவ்வளவு நேரம் பேசாமையா இருந்தல்ல, எனக்கு என்னமோ மென்டலா ப்ராப்ளம் நான் நினைச்சுக்கிட்டேன். அடைச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தனா இப்பதான் எழுந்தேன். அதோட சுசுமே உங்க வீட்டுல உன்ன தேட போறாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல இவங்களும் மேப் ஓபன் பண்ணி பார்த்தா வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. ஏன்னா கப்பல்ல இவங்க ரொம்ப தள்ளி வந்துட்டாங்க. அப்புறம் சுசுமே சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணி பார்த்தா சோசியல் மீடியா ஃபுல்லாவே இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பூனை தான் இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு வித்தியாசமான பூனையை பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன்னு எல்லாரும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. உடனே சோட்டாவும் சரி சரி அந்த பூனையை அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ வேகமா வீட்டுக்கு போ அப்படின்னு அவர் போறாரு. ஆனா நம்ம சுசுமிக்கு மனசே இல்ல. சோட்டாவை தூக்கிக்கிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோட்டாவும் சுசுமி கிட்ட இங்க பாரு, நான் அந்த பூனையை கண்டுபிடிச்சிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது ப்ராப்ளமே கிடையாதா? சோசியல் மீடியால அந்த பூனை மட்டும் ட்ரெண்ட் ஆகல, மாவன நீ தான்டா ட்ரெண்ட் ஆகுறேன்னு காட்டுறாங்க. பார்த்தா உயிருள்ள சேரு நடக்கிற சேர்னு இவரும் ட்ரெண்ட் ஆகுறாரு. பார்த்தாங்கன்னா பிடிச்சி முறுக்கி போடுறாங்க. சரி சரி ஓகே, நீ சொல்றதும் சரிதான்னு ரெண்டு பேருமே அந்த பூனையை தேடி போறாங்க. சோசியல் மீடியால லேட்டஸ்டா வந்த போஸ்ட பாக்குறாங்க. ஏதோ ஒரு ஃபார்ம்ல அந்த பூனை இருந்திருக்கு. அந்த ஃபார்முக்கு தான் இவங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு பைக்ல பழங்கள் எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கா. அது மேடான பகுதியா? திடீர்னு ஒரு கல்லு தடுக்கி பாக்ஸ் குள்ள இருந்த பழங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து உருண்டுகிட்டே வருதுங்க. இது நம்ம சுசுமையும் சேரா இருக்கிற சோட்டாவும் பாக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமேனு சோட்டா வேகமா ஓடி போயிட்டு பக்கத்துல ஒரு துணி இருக்கு, அந்த துணியை அப்படியே ரோட்டுக்கு குறுக்க போட்டு எல்லா பழங்களையும் பிடிக்கிறாங்க. பைக்க ஓடிட்டு போன அந்த பொண்ணு ஓடி வந்து பார்த்தா ஒரு பக்கம் நம்ம சுசுமே, இன்னொரு பக்கம் சேரு. என்னது, சேர் வந்து துணியை பிடிச்சதா? ஐயோ மாட்டிக்க போறோமேனு இவரு நார்மல் சேர் மாதிரி டொயின்னு விழுந்துடுறாரு. சோ அந்த லேடியும் சுசுமிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, நல்ல வேலைங்க துணியை கொண்டு வந்து ஒரு சேரை வச்சு முட்டு கொடுத்து என் பழங்கள் எல்லாம் காப்பாத்திட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. பக்கத்துலதான் நம்ம சோட்டா சேர் மாதிரி அப்படியே அசையாம இருக்காரு. அவரு மனசுக்குள்ள மௌன உசுறு கொடுத்து ஓடி போய் துணியை எடுத்து இதெல்லாம் காப்பாத்தினது நானு, ஆனா பேரும் புகழும் சுசுமிக்கு கிடைக்குது, இதெல்லாம் கால கொடுமடா சாமி அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காரு. இங்க அந்த பொண்ணும், என்னோட பேரு சீக்கா, என்னோட பேரு சுசுமே. சரி சுசுமே,
அந்த சேர் எடுத்துக்கிட்டு நீ எங்க போய்கிட்டு இருக்க? நான் அந்த பூனையை தான் கண்டுபிடிக்க போறேன்னு சோஷியல் மீடியால வந்த போஸ்ட காட்டுறாங்க. ஓ இந்த பூனையா, இது எங்கயோ பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், போனனா கண்டுபிடிச்சிரலாம். இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுசுமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில இருந்து அந்த புழு மாதிரி ஒண்ணு அப்படியே மேல பெருசா வருது. அது இன்னுமே பெருசாகி கீழே தொப்புன்னு விழும்பொழுது சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் நிலநடுக்கம் வரும். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு, நம்ம சீக்கிரமா அந்த டோரை க்ளோஸ் பண்ணணும்னு சேர் எடுத்துக்கிட்டு சுசுமே வேகமா ஓடுறாங்க. இங்க அந்த சீக்கான்ற பொண்ணுக்கு எதுவும் புரியல, சுசுமே என்ன ஆச்சு, நான் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்படியே ஓடி போனா டைமுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம், நான் அந்த மவுண்டன் கிட்ட போகணும்னு சீக்கா கிட்ட சொல்ல சீக்காவும் அங்க டிராப் பண்றாங்க. அப்புறம் சீக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா அந்த டோர் கிட்ட போறாங்க. இப்பதான் இங்க யாரும் இல்ல, சேரா இருக்கிற சோட்டா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வான்னு அவரு கழுத்துல தான் அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்கான கீயும் இருக்கு. சோ பின்னாடியே சுசுமியும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மலைக்கு நடுவுல பால் அடைஞ்சு போன ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுடைய மெயின் டோர் வழியா தான் இந்த வித்தியாசமான மிருகம் வெளியே வருது. சேரா இருக்கிற சோட்டாவும் அந்த டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல காத்து எல்லாம் பிச்சுக்கிட்டு அடிக்குதா, அவரு கழுத்துல இருந்த சாவி தூர போய் விழுது. சாவி இல்லாம அதை லாக் பண்ண முடியாது. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு சுசுமே வராங்க, அவங்க சாவி எடுத்துக்கிறாங்க. சோ டோரை அவங்களும் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. சுசுமே என்னால இதை பண்ண முடியாது, சோ நீ தான் இதை பண்ணணும், கண்ணை மூடு, இங்க இருந்து அவங்களுடைய லைஃப நினைச்சு பாரு, அவங்களோட குரல் உன் காதுல கேக்கும் அப்படின்னு சொல்ல சுசுமையும் கண்ணை மூடுறாங்க. இந்த பால் அடைஞ்சு போன ஸ்கூல் அப்படியே அழகா மாறுது. அங்க பசங்க எல்லாம் ஸ்கூல் படிக்க வருவாங்கல்ல, அந்த பசங்களோட குரல் எல்லாம் சுசுமையுடைய காதுல கேக்குது. இப்ப நம்ம சோட்டா, பூமிக்கு அடியில இருக்கும் கடவுள்களே, பல தலைமுறையா நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க. இங்க இருக்கிற மலைகளும் நதிகளும் எங்களுக்கு சொந்தம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா அது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அவரு கடவுளை வென்றாரு. அந்த டோரையும் க்ளோஸ் பண்றாங்க. கீ ஹோல் ஒன்னு உருவாகுது. நம்ம சுசுமே அவங்க கிட்ட இருக்கிற சாவியால அதை லாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், அந்த பெரிய மிருகம் வெடிச்சு செதறி வானத்துல இருந்து மலையா விழுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த மலையும் ஸ்டாப் ஆகிடுது. இங்க சோட்டா, சுசுமே உண்மையிலேயே நீ கலக்கிட்ட, அந்த மிருகம் கீழே விழுந்து நிலநடுக்கம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த டோரை லாக் பண்ணிட்டோம். அப்படியா சொல்ற, அப்ப நீயும் நானும் சேர்ந்தா எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ண முடியும் போலயே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க அந்த பூனை வருது. சுசுமே உண்மையிலேயே நீ சூப்பர், ஆனா அடுத்த டோர் ஓபன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை அங்க இருந்து போயிடுது. எங்க நம்ம சோட்டாவும் அட திருட்டு பூனையை சீக்கிரமா என்ன பழைய மாதிரி மாத்துன்னு கத்துறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பூனை அங்க இருந்து போயிடுது. சோ சுசுமையும் சீக்கான ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க வீட்டுக்கே போறாங்க. சுசுமே அவளோட ஆன்டிக்கு மெசேஜ் பண்றாங்க, ஐம் சாரி, சீக்கிரமா நான் வந்துருவேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு. அப்புறம் அந்த சீக்கா சாப்பாட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அது எல்லாத்தையும் கழுவி வைக்கிறதுக்கு சுசுமியும் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் தூங்குற டைம்ல சீக்கோ சுசுமிய பார்த்து, நான் உன்னை ஒரு இடத்துல டிராப் பண்ணல, அதை தாண்டி போனா என்னோட பழைய ஸ்கூல் இருந்தது, ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மண் சரிவுனால அந்த ஸ்கூல் பாதுகாப்பானது இல்லைன்னு அதை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்ப பால் அடைஞ்சு போயிருக்கு. ஆமா, கூடவே ஒரு சேரை வச்சுக்கிட்டு சுத்துறியா, அது என்னது? அந்த சேர் என்னோட அம்மாவோட ஞாபகம், அதுக்கு மேல வேற எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்ல, சரி சரி சுசுமே, உனக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு, எது என்னவோ நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பண்றேன்னு நினைக்கிறேன். உடனே சுசுமையும், ஆமா ஆமா, நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. பக்கத்துல சேரா இருக்கிற சோட்டவும் அப்படியே தும்முன்னு கீழே விழுந்து அவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது, சுசுமை எழுந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சோட்டோ அப்படியே குப்புறப்படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. சில பேர்லாம் காலையில சீக்கிரமா எழுந்துக்கவே மாட்டாங்க போல அப்படின்னு சுசுமை சொல்ல, பக்கத்துல இருக்கிற சீக்கா, ஏ யார பத்தி பேசுற, உன்னோட பாய் ஃப்ரெண்டா? ஐயா, பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, சும்மா பொதுவா சொன்னேன். ஓ அப்படியா, சுசுமே உன்னோட பாய் ஃப்ரெண்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கலனா நீ போயிட்டு உமா கொடு, அவன் எழுந்துப்பான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சுசுமையும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு அடுத்தது அவங்க சாப்பிட போறாங்க. சாப்பிட போன இடத்துல டிவில ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது. ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு மேல ஒரு பூனை போகுதான். இது சுசுமே பார்த்துட்டு வேகமா சோட்டோ கிட்ட போறாங்க. ஆனா அவரு இன்னமும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு. இவங்களும் தூக்கி ஆட்டுறாங்க, சோட்டோ எழுந்துரு எழுந்துருன்னு. ஆனா அவரு எழுந்துக்கிற மாதிரியே இல்ல. இப்பதான் சீக்கா சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை நம்ம உமா கொடுத்தா அவன் எழுந்துப்பானோன்னு அப்படியே பக்கத்துல போறாங்க. ஐயோ, இவன் மனுஷனா இருந்தா இவனோட கண்ணம் இங்க இருக்கு, வாய் இங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப இவன் சேரா இருக்கானே, எது மூஞ்சி எது டிக்கின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. எதுக்கு ரிஸ்க்னு உமா கொடுக்காம பின்னாடி வந்துடுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் இவரு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சுசுமே என்ன விஷயம் சொல்லு, இங்க பாரு வீடியோவனு அந்த நியூஸ்ல வந்த வீடியோவை காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ் எந்த இடத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும், சீக்கிரமா நம்ம அங்க போகணும், அந்த பூனைய பிடிச்சே ஆகணும்னு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீக்கான்ற பொண்ணு நம்ம சுசுமைக்காக புது டிரெஸ் எடுத்து கொடுக்கறாங்க. சுசுமையும் அதை போட்டுக்கிறா, பார்க்க செமையா இருக்காங்க. அப்புறம் சோட்டா கூட சேர்ந்து அந்த பூனையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூனை போன பிரிட்ஜை தாண்டி அவங்க போனோம், அது ரொம்ப தூரம், அதனால லிப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த காரும் நிக்கவே மாட்டேங்குது. அப்ப சோட்டோ, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா சுசுமே, கீழே இறங்கி நான் வேகமா ஓடுறேன், என்ன பார்த்த உடனே என்னடா சேர் ஓடுதுன்னு எல்லாரும் ஷாக்ல வண்டி நிப்பாட்டுவானுங்க. அந்த கேப்ல நீ போயிட்டு லிப்ட் கேட்டுறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்றாராமா. சரின்னு அந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா மழை பிச்சுக்கின்னு அடிக்குது. இவங்க வேகமா ஓடி போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஆமா சுசுமே, நான் இப்ப ஒரு சேரா இருக்கேன்ல, இந்த சேர் உங்க அம்மாவோட ஞாபகம்னு சொன்னேன், அப்புறம் ஏன் இதுல வெறும் மூணு கால் தான் இருக்கு, சின்ன வயசுல அது காணாம போச்சு, திரும்ப நான் அதை கண்டுபிடிக்கும் பொழுது மூணு கால் தான் இருந்தது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கார் வருது. காரை ஓட்டுறது ஒரு லேடி. ஏமா பொண்ணே, இங்க என்ன
பண்ற? பஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா அப்படினு சொல்றாங்க. சுசுமியும் ஓகேன்னு அந்த லேடியோட கார்ல ஏறறாங்க. சோ அப்படியே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணவும் ஆரம்பிக்கறாங்க. சுசுமி மேப்ல பார்க்க நம்ம ஆன்ட்டி கோவத்துல இருப்பாங்க. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோன்னு டென்ஷனாவே அவங்க இருக்காங்க. கார ஓட்டுற லேடிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்க பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க தான் நம்ம சுசுமி அவங்க பேக் வச்சிருக்காங்க. பேக்குக்குள்ள சோட்டோ இருக்காரு. பக்கத்துல பசங்க இருக்கிறதுனால அவர் சேர் மாதிரியே அப்படியே அசையாம சீன் போடுறாரு. இந்த பசங்க சும்மா இல்லாம நம்ம சோட்டோ மேலதான் சாப்பாடு வச்சே சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப குடிக்கிற ட்ரிங்க தொப்புன்னு போட அது கீழே விழுற மாதிரி போகுது. உடனே சோட்டோ அழகா நகர்ந்து பேலன்ஸ் பண்றாரு. இது அந்த பசங்களும் பார்த்துட்டு என்ன இந்த சேர் நகருதுன்னு திரும்பவும் போடுறானுங்க. அகைன் அந்த ட்ரிங்க் கீழே விழ போகுது. சோட்டோ நகர்ந்து போயிட்டு பேலன்ஸ் பண்றாரு. ஏய், இது சாதாரண சேர் மாதிரி தெரியலன்னு அந்த ரெண்டு பசங்களும் அப்படியே முறைக்கிறானுங்க சோட்டோவை பார்த்து. அப்புறம் கார ஓட்டுற லேடி இருக்காங்கல்ல, அவங்க அந்த பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி வந்து ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ஏ பொண்ணே, தூரத்துல உனக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தெரியுதா? ஆமான் தெரியுது. சின்ன வயசுல நான் அந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியா விளையாடி இருக்கேன். ஆனா இப்ப மெயின்டைன் பண்ண காசு இல்லாம அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க கை விட்டுட்டாங்க. இப்ப காட்டுக்குள்ள அது தன்னந்தனியா இருக்கு. சோ சுசுமியும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க பாக்குறாங்க. அப்போ அந்த லேடிக்கு ஒரு மெசேஜ் வருது. ஐயோயோ, என் பசங்களை டே கேர்ல விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். அவங்க இப்பதான் மெசேஜ் பண்ணிருக்காங்க, டே கேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். நான் வேற கடையை ஓபன் பண்ணுமே, என் பசங்களை யாரு பாத்துப்பா? ஏ பொண்ணே, நீ என் பசங்களை பாத்துக்கியா அப்படின்னு சொல்ல சுசுமியாலையும் முடியாதுன்னு சொல்ல முடியல. அந்த ரெண்டு பசங்களும் சரியான வாழ் போல சுசுமியால சமாளிக்கவே முடியல. இது எல்லாத்தையும் சேர் மாதிரியே சீன் போட்டுக்கிட்டு இருக்கிற சோட்டோ பாக்குறாரு. பாவம் சுசுமி, அவளை காப்பாத்தணும்னு இவரு அசைய ஆரம்பிக்கிறாரு. இது அந்த பசங்க பாத்துட்டு என்னது இது அசையுது? மந்திர சக்தின்னு சொன்னா பசங்க பயந்து போயிடுவாங்க. அதனால இத ஒரு ரோபோட்னு சொல்ல, ஐ இது ரோபோட்டா, சூப்பர் அப்படின்னு ஏறி உட்காந்து சோட்டோ மேல ரைடு எல்லாம் போறானுங்க பசங்க. அதோட சோட்டோவும் அந்த பசங்க கூட விளையாடுறாரா. இதனால சுசுமி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அந்த பசங்க நம்ம சோட்டோவை கட்டி பிடிச்சிட்டே தூங்கிடுறானுங்க. இந்த நேரத்துல சுசுமியோட ஆன்ட்டி சுசுமி எங்க போனானே தெரியல. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய காசு போயிருக்கு. செலவு பண்ணது நம்ம சுசுமி தான். சோ சுசுமிய கண்டுபிடிக்கணும்னு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த ரெண்டு பசங்களோட அம்மா வராங்க. சுசுமி நீ ஃப்ரீயா இருக்கியா? பசங்க தூங்கிட்டாங்களா? அவனுங்க தூங்கிட்டானுங்க. சரி நீ மேல வா, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல சுசுமியும் போறாங்க. சுசுமிய போட்டு வேலை வாங்கியே புளிஞ்செடுக்கிறாங்க. அப்பதான் சுசுமி அந்த இடத்துல அந்த பூனை இருக்கிறத பாக்குறா. அப்படி ஷாக் ஆகிடுறா. இந்த பூனை இங்க தான் இருக்கா அப்படின்னு அந்த பூனையை திறத்த ஆரம்பிக்கிறா. அதுவும் தெரிச்சுக்கிட்டு ஓடுது. இதை நம்ம சோட்டோவும் பாக்குறாரு. அவரும் பின்னாடியே அந்த பூனையை திறத்த ஆரம்பிக்கிறாரு. வேகமா ஓடிக்கிட்டு இருந்த அந்த பூனை திடீர்னு ரோட்ல படுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. சுசுமியும் ஒழுங்கா சோட்டோவை திரும்ப பழைய மாதிரி மனுஷனா மாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பூனை அப்படியே நெக்கலா. சுசுமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? உனக்கு புரியலையா? அங்கே பார் அப்படின்னு சொல்லுது. பார்த்தா ஒரு பால் அடைஞ்சு போன அம்யூஸ்மெண்ட் பார்க்க அந்த லேடி சொல்லிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து அந்த புழு மாதிரியான உயிரினம் மேல வருது. அந்த இடத்துல ஒரு டோர் ஓபன்ல இருக்கு. இவங்க வேகமா போயிட்டு க்ளோஸ் பண்ணணும். சோட்டோவா அந்த இடத்துக்கு வராரு. சுசுமி வா போலான்னு வேகமா அவங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல பெரிய ஜாயிண்ட் வீல் இருக்கும்ல, அப்படியே சுத்துமே அதுல ஒரு டோர்ல இருந்து தான் இந்த புழு வெளியே வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த டோரை இவங்க க்ளோஸ் பண்ணணும். இங்க பாரு சுசுமி, ரெண்டு பேருமே போகணும்னா அந்த பூனையை பிடிக்க முடியாது. அந்த பூனை மேலதான் சுத்திக்கிட்டு இருக்கு. நான் போயிட்டு அதை பிடிக்கிறேன், நீ அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. உனக்குதான் அது கை வந்த கலையாச்சுன்னு சொல்ல. சரி சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. சுசுமி அந்த ஜாயிண்ட் வீலுடைய டோரை அப்படி மெதுவா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றா. ரொம்ப கஷ்டமா இருக்காது. எங்க நம்ம சோட்டோ அந்த பூனையை பிடிக்க போறேன்னு அப்படியே பூனையோடு சேர்ந்து ஜெனரேட்டர்ல விழுந்து அவ்வளவுதான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற மிஷின் லைட் எல்லாமே ஆன் ஆகுது. இது தூரத்துல இருந்து டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. என்னது, கைவிடப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க்ல லைட் எல்லாம் எரியுதுன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம சுசுமி அந்த ஜாயிண்ட் வீலுடைய டோரை க்ளோஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இப்போ பவர் ஆன் ஆனதுனால அந்த ஜாயிண்ட் வீலு சுத்த ஆரம்பிக்குது. டக்குனு அந்த டோரை பிடிச்சிக்கிட்டு அது கூடவே இவங்களும் மேல போறாங்க. சோ இப்பதான் சுசுமி அந்த உயிரினம் வர டோருடைய இன்னொரு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. முதல்ல சுசுமிக்கு ஒரு கனவு வந்ததுல அந்த மாதிரியான புல்வெளி இருக்கிற ஒரு பிளேஸ். அங்க தூரத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அது நம்ம சுசுமி தான். சுசுமி பக்கத்திலேயே சுசுமியுடைய அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு சேர அந்த குட்டி சுசுமி கிட்ட கொடுக்கறாங்க. இத பெரிய சுசுமி பாக்குறா. அந்த டோர் வழியா உள்ள போகவும் ட்ரை பண்றா. ஆனா அவளால உள்ள போக முடியல. எங்க நம்ம சோட்டோ அந்த பூனையை பிடிச்சிட்டு, நீ தானே கீஸ்டோனு, சீக்கிரமா எல்லாத்தையும் பெர்மனண்டா லாக் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அந்த பொறுப்பு எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்ன சொல்ற அதுக்கு என்ன அர்த்தம்? போக போக உனக்கு தெரியும். ஆமா சுசுமி எங்க அப்படின்னு கேட்க இவரும் திரும்பி பார்த்தா சுசுமி அந்த ஜெயிண்ட் வீல்ல மேல இருக்காங்க. சோட்டோவும் சுசுமியை காப்பாத்தணும்னு வேகமா சுசுமி கிட்ட போறாரு. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணி லாக்கும் பண்றாங்க. சோ அந்த டோர் வழியா வந்த உயிரினமும் அழிஞ்சு போகுது. அப்படியே மழையும் பெய்யுது. பவர் ஆஃப் ஆகி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட லைட்டும் ஆஃப் ஆகிடுது. சோ இப்பதான் சுசுமிக்கு நிம்மதியே. அப்பதான் சோட்டோவும் சுசுமி, நீ என்ன பார்த்த அந்த டோர் வழியா? அது ஒரு பிரைட்டான நைட் ஸ்கை. வானத்துல அப்படியே நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தது. அதோட ஒரு பெரிய புல்வெளியும் இருந்தது.
அப்படின்னா சுசுமி நீ எவர் ஆஃப்டரா பாத்திருக்க, எவர் ஆஃப்டர்னா என்னது, அது ஒரு வித்தியாசமான ரியாலிட்டி, இந்த புழு ஒண்ணு வந்ததுல அது அந்த இடத்துல தான் வாழுது, அதோட சுசுமி அந்த இடத்துல டைம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், எல்லா காலகட்டத்தோட டைமும் ஒரே நேரத்துல நடக்கும். சரி சொட்டோ, நானும் அதுக்குள்ள போக ட்ரை பண்ண என்னால முடியல, ஏன், ஏன்னா எவர் ஆஃப்டர்ன்றது ஆத்மாக்கள் வாழ்ற பகுதி, மனுஷங்களால அங்க போக முடியாது அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி எது என்னவோ இப்பொழுதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அந்த ரெண்டு சின்ன பசங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. சோ டைம் ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேரும் தூங்க வேண்டிய நேரம். அப்ப சுசுமி நீ எப்பவுமே இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பியா டோரை க்ளோஸ் பண்றதுக்கு, ஐயே அப்பெல்லாம் இல்ல, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதை முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சர் ஆகணும், அதான் என் ஆசை, எனது டீச்சர் ஆகணுமா, அப்ப இந்த க்ளோசர் வேலை, ஏ இது ஒண்ணும் வேலை கிடையாது, பரம்பரை பரம்பரையா நாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது எங்களோட கடமை, இந்த கடமையை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சுசுமி கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இதே வேலையா போச்சு, நம்ம பேசினா மட்டும் தூங்கிடுறா, சரி நானும் தூங்குறேன்னு அவரும் தொப்புன்னு கீழே விழுந்து தூங்குறாரு. இப்ப அப்படியே சோட்டோட கனவுல சோட்டோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்காரு, ஒரு பீச், அவருக்கு முன்னாடி ஒரு டோரும் இருக்கு. இவரும் எழுந்து போகலான்னு பார்த்தா அவரால் முடியல, ஏன்னா அவரோட காலு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்டலா மாறுது. காலு மட்டும் கிடையாது, அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அவரை மொத்தமாவே ஒரு கிறிஸ்டலா மாத்துது. அப்பதான் அவருக்கு முன்னாடி இருக்கிற டோர் ஓபன் ஆகுது, அங்க நம்ம சுசுமி இருக்காங்க. இவரு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா நம்ம சுசுமி சோட்டோவை எழுப்ப ட்ரை பண்ணிருப்பாங்க, அவர் எழுந்திருக்கவே மாட்டாரு, அதனால ஒரு உமா கொடுக்கறாங்க. இவரும் எழுந்து சொல்லு சுசுமி என்ன விஷயம், அந்த பூனைக்குட்டி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அது டோக்கியோல சுத்திக்கிட்டு இருக்கு, சரி ஓகே நம்மளும் அங்க போகலான்னு இவங்களும் கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்பதான் சுசுமி போன்ல மெசேஜ பார்க்கும் பொழுது அவ்வளவு மெசேஜ் வந்திருக்கு, எல்லாம் ஆன்டி கிட்ட இருந்து தான், ஆன்டி என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக வெறி கொண்டு தேடுறாங்க போலயே, இங்க பாரு நான் நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டேன், நீ திரும்ப மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் வட்டியும் முதலமா கொடுக்கணும், புரியுதா, அவரும் சரி சரி ஓகேன்னு சொல்றாரு. சோசியல் மீடியால அந்த பூனையோட போட்டோவை அப்லோட் பண்ணுவாங்க, அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துதான் இவங்க டிராவல் பண்றாங்களே. சோ அதே மாதிரி டோக்கியோவுக்கு இவங்க ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி டோக்கியோவுக்கு வந்துட்டாங்க. சுசுமிக்கு சுத்தமா முடியல உடம்பு, சரி சரி சுசுமி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம், பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்குன்னு சொல்றாரு. எனது உன் வீடு இங்க தான் இருக்கா, ஆமா ஆமா வான்னு ஒரு பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த பாட்டி கிட்ட சுசுமி நான் சோட்டோவுடைய தங்கச்சி, சோட்டோவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சோட்டோ எங்கேயோ வெளியே போயிருக்கான் போல, அவனோட ரூம் சாவி இருந்தான்னு கொடுக்குறாங்க. சோ சுசுமியும் சாவியை வாங்கிக்கிட்டு சோட்டோவுடைய ரூமுக்கு போறாங்க, அது பார்க்க நீட்டா இருக்கு. சோட்டோவும் சுசுமி மேல ஒரு புக் இருக்கு அதை இடம் அப்படின்னு சொல்ல இவங்களும் எடுக்க ட்ரை பண்றாங்க, எட்ட மாட்டேங்குது. அதான் பக்கத்திலேயே சேர் மாதிரி சோட்டோ இருக்காரு, அவர் மேல ஏறி அந்த புக்கை அவங்க எடுக்கிறாங்க. இங்க சோட்டோவுக்கு வெயிட் தாங்க முடியல, வேணும்னே சுசுமி இந்த புக் வேணுமா அந்த புக் வேணுமா, ஏறி நிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்ல சுசுமி வெயிட் என்னால தாங்க முடியல, கீழே இறங்கிடி வெண்ண மாவுல அப்படின்னு திட்டுறாரு. சுசுமியும் இறங்கிடுறாங்க. அப்புறம் அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்கும் போதுதான் வேற ஒரு ரியாலிட்டியில இருந்து வர அந்த புழு, அதுதான் பூமியில நடக்கிற நிலநடுக்கம் எல்லாத்துக்குமே காரணம். சோ இந்த புழுவை பர்மனண்டா நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கீ ஸ்டோன் வேணும். மொத்தம் ரெண்டு கீ ஸ்டோனு ஜப்பானுடைய வேற வேற பகுதியில கேட்டை லாக் பண்ணி வச்சிருக்கோம். சோ கீ ஸ்டோன் இருக்கிற வரைக்கும் நம்ம பூமிக்குள்ள அந்த புழுக்களால வர முடியாது. ஆனா நீ சும்மா இருந்த கீ ஸ்டோனை எடுத்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்ட, அது ஒரு பூனையா மாறி எஸ்கேப் ஆயிடுச்சு. சோ அதனால ஒரு சைடு ஆஃப் கேட் ஓபன் ஆகி அதுல இருந்து புழு வர ஆரம்பிக்குது, நம்மளும் தடுத்துக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு கேட் இருக்கு, அது இப்ப லாக்ல இருக்கு, ஏன்னா அங்க ஒரு கீ ஸ்டோன் இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேட் ஓபன் ஆகி உலகத்துல இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து நிறைய மக்கள் இறந்து போனாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த பூனை அந்த ரெண்டாவது கீ ஸ்டோனையும் ரிலீஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதோட இந்த நேரத்துக்கு என் தாத்தா மட்டும் இருந்திருந்தார்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்லை. என்னது உனக்கு தாத்தா இருக்காரா, ஏன் இருக்க கூடாதா, ஆனா என்ன அவருக்கு உடம்பு முடியல, பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகியிருக்காரு. அப்பதான் டோரை யாரும் நாக் பண்றாங்க, சுசுமி ஓபன் பண்ணா அது சோட்டோவுடைய ஃப்ரெண்டு. வீட்டுல சோட்டோ இல்லையா, ஆமா நீ யாரு, நான் சோட்டோட சிஸ்டரு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே அந்த வேற ரியாலிட்டியை சேர்ந்த புழு வளருது, அதுவும் ரொம்ப பெருசா ரொம்ப லோவா வேற வருது. சோ அகைன் ஏதோ ஒரு டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு சோட்டோவும் சுசுமியும் வேகமா போறாங்க. அங்க அந்த பூனையும் வருது, அட திருட்டு பூனையேன்னு இந்த பூனையை இவங்க தரத்த போக நம்ம சுசுமி அந்த புழு ஒரு டனல்குள்ள இருந்து வரத புரிஞ்சுக்கிறாங்க. கீழே இறங்கி போயிட்டு அதை க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பக்கத்துல இருந்த சோட்டோவும் சுசுமி நான் போக போறேன்னு அப்படியே அந்த புழு மேல குதிக்கிறாரு. இவங்களும் பின்னாடியே குதிச்சு சோட்டோவுடைய அந்த சேரு காலை பிடிக்கிறாங்க. கீழே இருந்து பாக்குற எல்லாருக்குமே என்ன அந்த பொண்ணு அந்தரத்துல மிதந்து பறந்து போறான்னு தோணுது. ஆனா உண்மையிலேயே சுசுமி அந்த புழு மேலதான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை அந்த புழு ரொம்ப பெருசாயிடுச்சு, இந்த டவுனையும் அழிச்சிரும் போல, ஏன்னா அது கீழே விழுறதுக்கு முன்னாடியே தரெல்லாம் அப்படியே பேத்துக்க ஆரம்பிக்குது. அப்ப கீழே விழுந்தா அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அந்த புழுவுக்கு மேல இருக்காங்க. அந்த புழு அப்படியே இந்த டவுன் சைஸுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதோட அங்கதான் அந்த பூனையும் இருக்கு. சீக்கிரம் சுசுமி நிறைய மக்கள் சாக போறாங்க.
சொல்றாங்க. ஆனா இத தடுக்க உன்னால தான முடியும். நீ தான கீஸ்டோன். யார் சொன்னது? நான் தான் கீஸ்டோன். அப்படியே எகிரி நம்ம சோட்டோ பக்கத்துல வந்து இவன் தான் கீஸ்டோன் சொல்ல அப்படியே சோட்டோ அதாவது அந்த சேர் அப்படியே உறைஞ்சி போக ஆரம்பிக்குது. கிறிஸ்டலா மாறுது. ஒன்னே சோட்டோவும் சாரி சுசுமே, நான் தான் கீஸ்டோன்னா என்ன யூஸ் பண்ணி இதை எப்படியாவது தடுத்துரு. சோட்டோ நம்ம திரும்ப மீட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஐம் சாரி நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ண மாட்டோம்னு அவரு சொல்றாரு. சுசுமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோட்டோ இந்த மாதிரி உறைஞ்சி போட்டானுன்னு அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல அந்த பூனையை உட்காந்துக்கிட்டு சீக்கிரம் சுசுமே ஏதாவது ஒரு முடிவெடு, கீழே நிறைய மக்கள் சாக போறாங்க. சுசுமியும் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மறைச்சிட்டு நம்ம சோட்டோவையே ஒரு கீஸ்டோனா யூஸ் பண்ணி அந்த பெரிய புழுவை அழிக்கிறாங்க. அது அழிஞ்சு போய் வானத்துல அப்படியே கலர்ஃபுல்லா ஒரு ஆரோரா மாதிரி பரவுது. அதை மக்கள்லாம் பார்த்துட்டு வாவ் செமையா இருக்கலன்றாங்க. நம்ம சுசுமே அந்த புழுக்கு மேலதானே இருந்தாங்க. இப்ப அந்த புழு அழிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மேல இருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பூனை வந்து சுசுமியை பிடிக்குது. தண்ணிக்குள்ள ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க. சுசுமி மயங்கிடுறாங்க. அப்பா அவங்களோட கனவுல சுசுமி குட்டி பொண்ணா இருக்கா. அவளோட அம்மா ஒரு சேர ரெடி பண்றாங்க. சுசுமியும் பக்கத்திலேயே உட்காந்துகிட்டு அவங்க செய்யற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா அம்மாவும் சேர செஞ்சிடுறாங்க. இந்த அவனோட சேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா இந்த சேருக்கு கண்ணே இல்லையே, ஏன்னா இது சேருமா, இதுக்கு எப்படி கண்ணு இருக்கும், ஆனா என்னோட சேருக்கு கண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் கண்ணு மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. சுசுமிக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பாக்குற அவளுடைய அம்மாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இப்ப டக்குன்னு சுசுமி கண்ணு முடிச்சு இருந்துக்கிறா. அவ ஒரு டனலுக்குள்ள இருக்கா. அங்க ஒரு கேட்டும் ஓபன்ல இருக்கு. இந்த வழியா தான் அந்த பெரிய புழு வந்திருக்கும். சுசுமியும் அந்த டோர் வழியா பார்க்கும் பொழுது அந்த எவர் ஆப்டர்ன்ற வேற ஒரு ரியாலிட்டி தெரியுது. அதுக்குள்ளதான் ஒரு சேரா நம்ம சோட்டோ இருக்காரு. இதை பாக்குற சுசுமியால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. நம்மளால சோட்டோவை காப்பாத்த முடியலன்னு அந்த எவர் ஆப்டருக்குள்ள போகலான்னு ட்ரை பண்றாங்க. பார்த்தா இன்னொரு பக்கத்துல வராங்க. என்ன பண்ணாலும் எவர் ஆப்டருக்குள்ள சுசுமியால போக முடியல. அப்ப அந்த இடத்துக்கு அந்த திருட்டு பூனை வருது. சுசுமி கடுப்புல அந்த பூனையை பிடிச்சி எல்லாமே ஒன்னாலதான் சோட்டோவை ஒழுங்கா திரும்ப கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது எனது சோட்டோவா நீ அந்த சேர சொல்றியா, அவன் மனுஷனா தான் இருந்தான், நீ தான் அவனை அந்த மாதிரி மாத்திட்ட, ஒழுங்கா அவனை திரும்ப கொண்டு வா அப்படின்னு பிடிச்சி நசுக்கிறாங்க. உட்டா அப்படின்னு நசுக்கி சட்னியா கூட ஆக்கிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க மனசு கேட்கல, கீழே விட்டுறாங்க அந்த பூனைய. அந்த பூனையும் சுசுமியை பார்த்து என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா, சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த பூனை அப்படியே நோஞ்சாம் போன மாதிரி மாறிடுது. ஸ்டார்டிங்ல அது நோஞ்சாம் போன மாதிரி தான் வந்தது. நம்ம சுசுமி பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்த உடனேயுமே ஆளு கும்முன் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம சுசுமி பிடிக்கலன்னு சொன்ன உடனேயுமே திரும்பவும் அது ஒல்லி ஆயிடுது. சுசுமியால அந்த எவர் ஆப்டருக்குள்ள போக முடியல. அதுக்குள்ள போனாதான் அவங்களால சோட்டோவை காப்பாற்ற முடியும். இப்ப எதுவும் பண்ண முடியாம அந்த டோரை க்ளோஸ் பண்ணி அந்த கீயை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதோட சோட்டோ சொல்லிருப்பாருல என்னோட தாத்தா இங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு. அதனால சுசுமியும் சோட்டோவுடைய தாத்தாவை பார்க்க போறா. போன்ல சார்ஜ் இல்ல, ஒரு இடத்துல சார்ஜரும் போடுறா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவரு பப்ளிக் ட்ரெயின்ல போகும்பொழுது இவ ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கா, பக்கத்துல கூட யாரும் வரல. ஆனா அது எல்லாத்தையும் சுசுமி பொறுத்துக்கிட்டு நேரா சோட்டோவுடைய தாத்தாவையும் மீட் பண்ணிடுறா. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்ட சொல்லும் பொழுது தாத்தாவும் என் பேரை நல்ல வேலைதான் பண்ணிருக்கான், அவன் பண்ண தியாகம் ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்றாரு. என்னது அற்புதமானதா தாத்தா, சோட்டோ அங்க மாட்டிக்கிட்டு இருக்கான், நான் எப்படியாவது சோட்டோவை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், அந்த எவர் ஆப்டருக்குள்ள எப்படி போகிறது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எவர் ஆப்டருக்குள்ள உயிரோட இருக்கிற யாரும் போகவே முடியாது. இல்ல தாத்தா ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பா நான் அதுக்குள்ள போக தான் போறேன், திரும்பவும் அந்த கேட்டை நான் ஓபன் பண்ண போறேன். இதை கேட்ட தாத்தா கடுப்பாகிறாரு. இங்க பாரு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, அகைன் திரும்பவும் கேட் ஓபன் ஆகி அந்த புழு வர ஆரம்பிச்சிடும், என் பேரம் பண்ண தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, சோட்டோ இல்லாத உலகத்துல நான் வாழ விரும்பல அப்படின்னு இவங்க அழுதுகிட்டே சொல்லும் பொழுது தாத்தாவும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த கேட் வழியா நீ என்னத்தை பார்த்த, நான் சின்ன பொண்ணா இருக்கிற மாதிரியும் பக்கத்துல என்னோட அம்மா எனக்கு சேர கொடுக்கற மாதிரியும் இருந்தது, எனது உன்ன மாதிரியே யாரையோ பாத்தியா அப்படின்னா நல்லா யோசி, சின்ன வயசுல நீ எப்பவாவது எவர் ஆப்டருக்குள்ள போயிருக்கியா. சுசுமியும் நல்லா யோசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு கனவு மாதிரி காட்டினாங்கல்ல, பனி கொட்டுற ஒரு இடம், அங்க ஒரு கதவு இருக்கும், சுசுமி கூட ஓபன் பண்ணுவாங்க, அதோட கனவு களைஞ்சிருக்குமே. ஆக்சுவலா சுசுமி அந்த டோரை ஓபன் பண்ணி எவர் ஆப்டருக்குள்ள போயிருப்பாங்க சின்ன வயசுல. இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லும் பொழுது அப்படின்னா நீ எவர் ஆப்டருக்குள்ள போயிருக்க, திரும்பவும் உன்னால போக முடியும், நீ சின்ன வயசுல போன அதே கேட்டை ஓபன் பண்ணு, அப்பதான் உன்னால உள்ள போக முடியும்னு சொல்ல சுசுமியும் ரெடி ஆகுறாங்க சோட்டோவை காப்பாத்தணும்ன்றதுக்காக. சோட்டோவுடைய தாத்தா கூடவே ஒரு கருப்பு கலர் பூனை இருக்கு. அந்த பூனைய நம்ம சுசுமிய ஃபாலோ பண்ண சொல்றாரு. இப்ப சுசுமி சோட்டோவுடைய ரூமுக்கு போயிட்டு குளிச்சு முழிச்சு அவங்களோட பழைய ட்ரெஸ் அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க சின்ன வயசுல ஒரு டோருக்குள்ள போயிருப்பாங்கல்ல அந்த டோர் கிட்ட போறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கே ரொம்ப தூரம் தள்ளி. அப்ப ஒரு சூப்பரான கார்ல சோட்டோவுடைய ஃப்ரெண்டு வராரு. ஏய் நீ சோட்டோவோட சிஸ்டர் தானே, சோட்டோவை நான் எங்க தேடி பார்த்தாலும் அவனை காணோம், என்ன ஆச்சு அவனுக்கு. சுசுமியும் சோட்டோவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஆன்ட்டி வராங்க. சுசுமி ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டேன், வா நம்ம போலாம்னு கூப்பிடுறாங்க. ஆனா சுசுமி வரமாட்டேன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டோட கார்ல உட்காடுறாங்க. ஆன்ட்டி கடுப்பாக்குறாங்க. டேய் நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா, அம்மா உன்னை போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்க போறேன்டா உன்ன. எங்க மேடம் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, இந்த பொண்ணை நான் இப்பதான் ரெண்டாவது தடவை பாக்குறேன். சுசுமி வரியா வரலையா, நாளா வர முடியாது அப்படின்னா ஓகே நானும் உங்க கூடவே வரேன்னு அவங்களும் கார்ல
ஏறி உட்கார்ந்துக்கறாங்க. இவங்க மூணு பேர் தான பார்த்தா பின்னாடி நானாவதா ஒரு ஆளு, அது அந்த பூனை தான். அட சண்டை போடாதீங்கப்பா, சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, என்னது இது பூனை பேசுதுன்னு அந்த ஃப்ரெண்டுக்கும் ஆன்ட்டிக்கும் ஷாக். ஒன்னே சுசுமி, ச்சே பூனைலாம் பேசாது, அது உங்க மன பிராந்தி. ஓ ஆமா ஆமா, சரி சரி வண்டியை ஓட்டுன்னு இவங்க அங்க இருந்து அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுசுமியோட மனசுக்குள்ளலாம் எப்படியாவது சோட்டோவை காப்பாத்தணும்னு இந்த எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. போற வழியில பசிக்குதுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுசுமிக்கும் அவங்க ஆன்ட்டிக்கும் இடையில சண்டையே வருது. இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல தான் நீ கையில ஒரு சேரை வச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்த. நான் உன்னை கண்டுபிடிச்சேன், அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன மதிக்கவே மாட்டறல. இதுக்கப்புறம் என் வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, இங்கிருந்து போ அப்படின்னு கத்துறாங்க. ஒரு மாதிரி என்ன ஆன்டி ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் பின்னாடி அந்த கருப்பு பூனை இருக்கு. உடனே இந்த வெள்ள பூனை அந்த கருப்பு பூனை கூட சண்டை போடுது. ஆனா அந்த கருப்பு பூனை ரொம்ப பெருசா இருக்கு, அப்படியே ஒரு கவு கவி அதுவும் காருக்குள்ள வந்து உட்காந்துக்குது. இந்த ஆன்டியும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் சுசுமி கிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன், ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா திரும்ப கார்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ பேசுற மாதிரி ஒரு சவுண்டு, பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கருப்பு பூனையும் பேசுது. இதை வண்டி ஓட்டுற ஃப்ரெண்டும் ஆன்டியும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. காரை கொண்டு போயிட்டு ஒரு லாரியில விட்டுருப்பாரு, நல்ல வேலையா சைட்ல இறங்கி உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம தப்பிக்கிறாங்க எல்லாரும். அவ்வளவுதான், என் காரு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எங்கேயும் போக முடியாது, உன் காரு போனா என்ன, எங்க கிட்ட சைக்கிள் இருக்குன்னு அங்க இருக்கிற சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஆன்டி ஓட்டுறாங்க. பின்னாடியே சுசுமியும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடி பாவீங்களா, இவ்வளவு நேரம் என் கார்ல வந்துட்டு இப்ப என்ன அம்போன்னு விட்டு போறீங்களேன்னு அவர் அங்கேயே உட்காந்துடுறாரு. எங்க சுசுமியோட ஆன்டி வேர்வை தண்ணி ஊத்த ஊத்த சைக்கிளை மிதிக்கிறாங்க. பின்னாடி சுசுமி, முன்னாடியே அந்த ரெண்டு பூனைங்க இருக்குங்க. ஆமா, அந்த ரெண்டு பூனை என்னது, மேபி அதுங்க கடவுள் நினைக்கிறேன். என்னது இதுங்க கடவுளா, ஒரு பூனைய பார்த்தா சோத்துக்கே வழி இல்லாத மாதிரி இருக்கு, இன்னொரு பூனைய பார்த்தா சோறுதான் வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கு. அதோட சுசுமி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னதான் நான் உன்னோட உண்மையான அம்மாவா இல்லைனாலும் எனக்கு உன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு. நீ திடீர்னு வீட்டுக்கே வரவே இல்லையா, எனக்கு உசுரே இல்ல, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு பிரியறதால நீ எங்க போகணும்னு சொல்லு, நானும் உன் கூடவே வரேன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சுசுமியும் பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்றாங்க. சோ இப்ப இவங்க சுசுமியுடைய சின்ன வயசுல இருந்த வீட்டுக்கு வராங்க. அங்கதான் சுசுமி அவளுடைய அம்மான்னு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்ப அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல சின்ன வயசுல சுசுமி ஒரு பாக்ஸ ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை இப்ப எடுத்து பார்க்கும் பொழுது சுசுமியுடைய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு எழுதிருக்கு. அதுல நிறைய பொருள் இருக்கு, முக்கியமா ஒரு டைரி. சின்ன வயசுல சுசுமி எதை பாக்குறாங்களோ அதெல்லாம் எழுதியும் வரைஞ்சும் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில பேஜஸ் மட்டும் என்ன ஏதுன்னு தெரியாம அடிச்சிருக்கு. அதோட அவங்க அந்த வேற ஒரு ரியாலிட்டியை சேர்ந்த டோரையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க அந்த சின்ன வயசுலயே. சோ உடனே சுசுமி வேகமா அந்த டோர் எங்க இருக்கு அப்படின்னு தேடும் பொழுது அவங்க எங்க தேடியும் அந்த டோரை காணும். அப்பதான் அந்த வெள்ள பூனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இவங்களும் அந்த பூனையை ஃபாலோ பண்ணி போகும்போது அப்படியே சாஞ்சி இருக்கிற ஒரு பழைய டோரை பாக்குறாங்க. இப்பதான் சுசுமிக்கும் ஒரு விஷயம் புரிய வருது, இவ்வளவு நேரமா அந்த வெள்ள பூனை இவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த டோர் ஓபன் ஆகி அது வழியா புழு வெளியே வந்து ஒரு பெரிய எர்த்குவேக்கே வரப்போகுது. சோ ஒரு இடத்துல கிடையாது, நிறைய இடத்துல டோர் ஓபன் ஆக போகுது. அந்த லொகேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம போறதுக்குள்ளேயே எர்த்குவேக் வந்து நிறைய மக்கள் இறந்து போயிடுவாங்க. அதனால அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா நம்ம சோட்டோவை ஒரு சேரா மாத்திடுது. அதோட சோட்டோவையே அது கீஸ்டோனாவும் ஆக்கிடுது. சோ இப்ப சோட்டோ வந்து மனுஷனா மாறணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு அவருக்கு அந்த பூனை வேணும். அதனால சுசுமியும் சோட்டோவும் அந்த பூனைய தரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா எந்தெந்த இடத்துல டோர் ஓபன் ஆகி அந்த புழு வருதோ அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போகுது. கரெக்டா அவங்களும் அந்த டைமுக்கு வந்து அந்த டோர் எல்லாம் லாக் பண்றாங்க. ஒருவேளை அவங்க அந்த பூனை பின்னாடி போகாம இருந்திருந்தாங்கன்னா எர்த்குவேக்னால நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த பூனை தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த உலகத்தை காப்பாத்திருக்கு. சோ கடைசியா டோக்கியோல பெரிய புழு வரும் பொழுது கீ ஸ்டோனா இருக்கிற சோட்டோவை யூஸ் பண்ணியே அதை மொத்தமா அழிச்சு அதையும் லாக் பண்ணிடுறாங்க. சோ இது எல்லாத்தையுமே சுஜிமி புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு அந்த வெள்ள பூனையை ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்பவும் அந்த வெள்ள பூனை நல்லா ஹெல்த்தி ஆயிடுது. இப்ப சுசுமி டோரை ஓபன் பண்றாங்க, பார்த்தா அவங்க கண்ணுக்கு எவர் ஆப்டர் தெரியுது. சோ சுசுமி, வெள்ள பூனை, கருப்பு பூனைன்னு மூணு பேருமே எவர் ஆப்டர்க்குள்ள போறாங்க. இதை சுசுமியுடைய ஆன்டியும் பாக்குறாங்க. சுசுமி திடீர்னு மாயமா மறைஞ்சு போனதை பார்த்துட்டு அவங்களால எதுவும் நம்ப முடியல. சோ சுசுமி மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்கா எவர் ஆப்டர்க்குள்ள. இப்ப டோரை ஓபன் பண்ணதுனால வெளியே வர்றதுக்காக அந்த புழுலாம் மேல வர ஆரம்பிக்குதுங்க. ஆனா சுசுமி கூடவே வந்த அந்த கருப்பு கலர் பூனை அப்படியே பெருசா வெள்ள பூனையா மாறி அந்த புழு கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அதை வெளியே வர விடல. சோ அந்த பூனையுடைய மீசையை பிடிச்சி அழகா கீழே லேண்ட் ஆயிட்டு ஒரு பெரிய மலை இருக்கு, அதுக்கு மேல அப்படியே ஜொலிக்குது. அங்கதான் கீ ஸ்டோன் இருக்கு, அதாவது நம்ம சோட்டோ இருக்காரு. சோ சுசுமியும் சோட்டோவை காப்பாத்தணும்னு வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த சேரையும் பாக்குறாங்க. அப்படியே மெதுவா எடுக்க ட்ரை பண்ணும் பொழுது இவங்க கை கிறிஸ்டலா மாற ஆரம்பிக்குது. பக்கத்துல இருந்து அந்த வெள்ள பூனை, இப்ப சோட்டோ தான் கீ ஸ்டோன், இப்ப நீ எடுத்தனா சோட்டோ நார்மல் ஆயிடுவான், நீ கீ ஸ்டோனா மாறிடுவ. ஆனா சுசுமிக்கு அதை பத்தி கவலையே இல்ல, சோட்டோவை காப்பாத்தணும் தான் அவன் மைண்ட் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே, நான் ஒரு கல்லா மாறினாலும் பரவாயில்ல, சோட்டோவை காப்பாத்தினு மொத்தமா இழு
இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்த பூனை அதோட தலையால அதுவும் ஹெல்ப் பண்ணுது. சோ சோட்டோ அவரோட கனவுக்குள்ள இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு டோர் இருக்கு. உடம்பு ஃபுல்லா கிறிஸ்டலா மாறிடுச்சு. அப்ப அந்த டோரை ஓபன் பண்ணி சுசுமி வராங்க. சோட்டோவுடைய கையை பிடிச்சு அவங்க இழுக்கிறாங்க. உடம்புல இருக்கிற அந்த கிறிஸ்டல்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. எங்க சுசுமியும் சோட்டோ பிளீஸ் வான்ட்டு அப்படியே அந்த சேரை கிஸ் பண்றாங்க. சோ சோட்டோவும் அந்த சேர்ல இருந்து தனியா பிரிஞ்சு ஒரு மனுஷனா மாறிட்டாரு. சோ சோட்டோ திரும்ப வந்ததுல சுசுமிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதே டைம்ல ஒரு வருத்தமும் இருக்கு. அப்படின்னா நான் இப்ப கீஸ்டோனா மாற போறேனா அப்படின்னு நினைக்கும் போதுதான் பக்கத்துல அந்த வெள்ள பூனை படுத்துக்கிட்டு இருக்கு. சுசுமி போயிட்டு அதை தூக்குறாங்க. சுசுமி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ன வெறுக்க மாட்டேன்னு தெரியும், ஆனா என்ன உன் கூட ஒரு பெட்டா என்னால வாழ முடியல அப்படின்னு சொல்லி அது கீஸ்டோனா மாறுது. சோ இதை பாக்குற சுசுமி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட அந்த புழு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கருப்பு பூனை பெரிய வெள்ள பூனையா மாறி அந்த புழுவை தடுக்க ட்ரை பண்ணிச்சு. ஆனா அதால முடியல. அந்த புழு இப்ப டோர் வழியா திரும்ப வெளியே வரப்போகுது. சோ உடனே சோட்டோ கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாரு. பூமிக்கு அடியில் வாழும் கடவுள்களே, பல தலைமுறையா நீங்க எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மலைகள் நதிகள் எல்லாமே எங்களுக்கு சொந்தம்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா எல்லாமே உண்மையிலேயே உங்களுக்கு சொந்தமானது இப்படின்னு இவர் வேண்டாரு. சடனா அந்த இடத்துல வாழ்ந்த மக்களுடைய லைஃப் எல்லாம் இவங்க கண்ணு முன்னாடி வருது. அப்புறம் அந்த கருப்பு பூனை பெருசா வெள்ளையா மாறிச்சுல, அது வேகமா ஓடி வந்து இவங்களை முட்டி மோதுது. இப்போ சுசுமி வானத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழ தான் அந்த புழுலாம் இருக்கு. சோ சுசுமி கையில அந்த கீஸ்டோன் இருக்கு. அது அப்படியே அந்த புழு மேல இறக்குறாங்க. அவ்வளவுதான் அந்த புழு மொத்தமா காலி ஆகுது. சோ அப்படியே சுசுமி கீழ விழுந்துறாங்க. சோட்டோவும் வந்து சுசுமிய பாக்குறாரு. அவரு போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே சுசுமிக்கு கொடுக்கறாரு. சுசுமியும் எழுந்து பக்கத்துல பார்க்கும் பொழுது அங்க அந்த சேர் இருக்கு. அதை எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. அப்பதான் சோட்டோவும் தூரத்துல பாரு ஒரு குட்டி பொண்ணு போறா. அந்த குட்டி பொண்ணு சுசுமி பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, சின்ன வயசு சுசுமி தான். இப்ப இவங்க இருக்கிற ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது. எல்லா காலகட்டமும் ஒரே நேரத்துல நடக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு சீன் நம்ம பாத்துருப்போம், சின்ன வயசு சுசுமி அப்படின்னு நடந்து வருவாங்க. அவங்க அம்மாவை தேடுவாங்க. அப்ப தூரத்துல ஒரு உருவம் தெரியும்னு, அந்த உருவம் ஃபியூச்சர் சுசுமியோடது தான். சோ ஃபியூச்சர் சுசுமி பாஸ்ட் சுசுமிய பாக்குறாங்க. நீங்க எங்க அம்மாவை பாத்தீங்களா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல சுசுமி, நான் உங்க அம்மாவை பாக்கல, ஆனா எங்க அம்மா எனக்கு வேணுமே, அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சுசுமி அழுதுகிட்டே ஓடுறா, தடிக்கு கீழே விழுறா. இதை பாக்குற ஃபியூச்சர் சுசுமி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவங்க கிட்ட அந்த சேர் இருக்குல்ல, அதை கொண்டு போயிட்டு பாஸ்ட் சுசுமி கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே, இது என்னோட சேர், காணாம போச்சு. ஆமா ஆமா, காணாம போச்சு, உனக்காக தான் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆனா என்ன, இப்ப அதுக்கு மூணு கால் தான் இருக்கு. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் இது எங்க அம்மா செஞ்சு கொடுத்தது அப்படின்னு அந்த குட்டி சுசுமி சொல்றா. உடனே பெரிய சுசுமி குட்டி சுசுமிய பார்த்து, இங்க பாரு, இப்பொழுதுக்கு உன் மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா நீ வளர்ந்து பெரிய பொண்ணா ஆவ. ஊ மேல நம்பிக்கையும் ஊ மேல பாசமும் வைக்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதனால எதையும் பார்த்து பயப்படாத, சந்தோஷமா இருன்னு சொல்லி அந்த சேரை கொடுக்கறாங்க. குட்டி சுசுமியும் வாங்கிக்கிட்டு ஒரு டோர் இருக்கு, அதை திறந்து அவளோட காலகட்டத்துக்கு போயிடுறா. எங்க நம்ம பெரிய சுசுமியும் அவங்களோட டோரை ஓபன் பண்ணி அவங்க காலகட்டத்துக்கு வராங்க. அங்க சுசுமியோடைய ஆன்டியும் காரை பள்ளத்துல விட்டுட்டு நடராஜா சர்வீஸ்லயே நடந்து வந்த சோட்டோடைய ஃப்ரெண்டும் இருக்காங்க. சுசுமியும் சோட்டோவையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோட்டோவும் அவரோட ஊரு டோக்கியோவுக்கு போறாரு. போகிறதுக்கு முன்னாடி சுசுமிய கட்டி பிடிச்சி, நீ மட்டும் இல்லனா நான் அங்கேயே மாட்டிட்டு இருந்திருப்பேன், எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு. சுசுமியும் அழறாங்க. சோ இப்படியே நாட்கள் போகுது. சுசுமிக்கு சோட்டோவை பாக்கணும்னு ஆசை, ஆனா முடியல. ஒரு நாள் சைக்கிள்ல வரும்பொழுது ஒருத்தர் நடந்து வராரு. பார்த்தா அது சோட்டோ. உடனே நம்ம சுசுமி சைக்கிள் நிப்பாட்டி வெல்கம் பேக்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயே சுசுமின்ற இந்த படம் முடியுது. சோ நினைச்சதை விடவே இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஆனா இருந்தாலும் இது ஜஸ்ட் ஒரு மூவி கிடையாது, இது ஒரு லைஃப். சோ நீங்களே சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்தது, அதுக்கு உங்க பிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நிறைய படங்களையும் பார்க்கலாம். 12 மங்கிஸையும் தினமும் ஒரு ஒரு எபிசோட பாத்துக்கிட்டு இருக்கோம். அதோட மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே, உங்க பிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.